பெருமானை வழிபட வேண்டும், மூலவரை வழிபட வேண்டும், உற்சவரான ஜெயந்திநாதரை வழிபட வேண்டும். அதே போல மூலவருக்கு வலப்புறத்திலே பஞ்சலிங்க சன்னதி இருக்கின்றது. உள்ளே ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கும். அதனுள்ளே குனிந்து பணிந்து உள்ளே சென்று பஞ்சலிங்கங்களை வழிபடலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நான்கு விதமான பெயர்கள் உண்டு. ஷண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்க பெருமான், அலைவாய் பெருமான் என்று நான்கு உற்சவ மூர்த்திகள் இருக்கின்றார்கள். அதிலே இந்த சூரனை வதம் செய்ய ஜெயந்திநாதர் எழுந்தருளும் கோலம் இருக்கின்றதே. அப்பப்பா சொல்லும் போதே ஒரு மெய் சிலிருப்பு தோன்றுகின்றது. நாளும் கையிலே வேல் தாங்கி இருக்கும் முருகப்பெருமானை ஜெயந்திநாதர் வடிவிலே உற்சவராக கண்டு வழிபடுகிறோம். மூலவர் கையிலே தாமரை இருக்கின்றது. அதன் சிறப்பு என்ன தெரியுமா? சூரனை ஆட்கொண்ட பிறகு வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாய் சிவ பூஜை செய்த திருக்கோலம் முருகப்பெருமானின் திருக்கோலம். அதனால் கையிலே தாமரை மலரோடு காட்சி தருகின்றார். மூலவர் சன்னதிக்கு பின்புறம் பஞ்சலிங்கம் இருக்கின்றது. கொஞ்சம் பணிந்து குனிந்து உள்ளே சென்று பஞ்சலிங்கத்தை தரிசிக்க வேண்டும். அந்த பஞ்சலிங்கம் என்று கந்த சஷ்டி கவசத்தை துதிப்போருக்கு வல்வினை போம் என்று தொடங்கி அந்த முழு பாடலையும் கந்தன் சன்னதியிலே சொல்லி விரதமிருந்து வழிபடும் முருகன் அடையவர்களுக்கு இந்நாள் ஒரு பொன்னாள். ஆம், சூரனை முருகப்பெருமான் வேல் கொண்டு வதம் செய்யும் நன்னாள். திருச்செந்தூரிலே கந்த சஷ்டி விழா ரொம்ப பிரசித்தம். எல்லா கோவில்களிலும் நடைபெறும் என்றாலும் சூரசம்ஹாரம் சூரவதம் நிகழ்ந்தது இங்கே என்பதனால் அந்த சிறப்பு. ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையோடு ஜெயந்திநாதர் எழுந்தருள் செய்தார். அறுகோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோமகுண்டத்தில் முருகப்பெருமானின் வெற்றிக்காக ஒவ்வொரு நாளிலும் யாகம் பிரம்மாண்டமாய் நடக்கும். இன்று உச்சிக்காலம் வரையில் நடக்கும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்தருள் செய்வார். வள்ளி தெய்வானை இல்லாமல் தனி ஒரு ஆளாய் போர் வீரனாய் கடற்கரைக்கு எழுந்தருள் செய்வார். சூரனை சம்ஹாரம் செய்வார். முதலில் ஒரு தலை, பின்பு ஒரு தலை, கடைசியில் சூரன் வெற்றி வேந்தனாக மறுபடி யாகசாலை திரும்புவார். அதன் பிறகே தெய்வானை திருக்கல்யாணம். இடையிலே கண்ணாடிக்கு அபிஷேகம் நடைபெறும். கோபத்தோடு இருக்கும் கந்தனை குளிர்விக்க சாயாபிஷேகம் என்றொரு அபிஷேகம். இந்த வைபவங்கள் எல்லாம் இன்று கந்தன் அருள் செய்யும் திருச்செந்தூர் திருத்தலத்திலே. இருந்த இடத்திலிருந்து கந்தனை வணங்கி வழிபடுவோம். நம்மிடத்தில் இருக்கும் மாயா அசுரர்கள், ஆசை, காமம், அறியாமை, பேராசை, ஆண்டவ நிந்தனை, இம்சை, இது போன்ற அசுரர்களையும் கந்தன் வேலாம் ஞானம் கொண்டே நாமும் சம்ஹாரம் செய்வோம். பெருமான் திருத்தலங்களிலே வைணவத்தின் பெருமாளுக்கும் சன்னதி அமைந்திருக்கும் ஒரு சிறப்பான தலம் திருச்செந்தூர் தலம். எங்கே என்று யோசிக்கின்றீர்களா? திருச்செந்தூர் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்திலே பெருமாள் சன்னதி அமைந்திருக்கின்றது. அதிலும் சயன கோலத்திலே பெருமாள் சேவை சாதிக்கும் திருத்தலம் திருச்செந்தூர் திருத்தலம். அறுபடை வீடுகளிலே முருகப்பெருமான் தலங்கள் எல்லாம் மலை மீது அமைந்திருக்க ஒன்றே ஒன்று இந்த திருச்செந்தூர் மட்டும் கடற்கரைக்கு அருகே அமைந்திருக்கின்றது. கடற்கரையிலே அமைந்திருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் இதுவும் ஒரு மலை கோவில்தான். கந்தமாதன பருவம் என்று பெயர். அந்த கந்தமாதன பருவத்தின் ஒரு சிலை, அந்த கந்தமாதன பருவத்தின் ஒரு சிறு பகுதியை, ஒரு குன்றாக மட்டுமே பெருமாள் சன்னதி கருகே நாம் காணலாம். மறுபடை வீடுகளிலே இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் தலம். ராஜகோபுரம் பற்றி சொன்னேன் அல்லவா, மேற்கு திசையில் இருக்கும் ராஜகோபுரம். முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தானே அமைந்திருக்க வேண்டுமானால் அந்த பகுதியில் கடல் என்பதால் மேற்கிலே ராஜகோபுரம். முருகப்பெருமான் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் சாத்தப்பட்டே இருக்கும் கதவு. மூடிய கதவுக்குள்ளே மூடா விழிகளோடு முருகப்பெருமான் அருள் செய்கின்றான். கந்த சஷ்டி விழாவிலே முருகப்பெருமான் திருக்கல்யாணம் நிகழும் அந்த நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுமாம். அந்த வேளையிலும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லாத ராஜகோபுரம். மறுபடியும் சொல்கிறேன், மூடிய கதவுக்குள்ளே மூடாத விழிகளோடு நமக்கு அருள் செய்வதற்காய் கந்த பெருமான் காத்திருக்கின்றான். பக்தியோடு அவனை நினைத்து வணங்க இந்நாள் உகந்த. பொதுவாக ஆன்மீக திருத்தலங்களிலே கிழக்கு பகுதி ராஜகோபுரம் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரிலே சிறப்பு மேற்கு ராஜகோபுரம். அதுவே பிரம்மாண்டமாய் வேல் தாங்கி மேற்கு கோபுரம் ராஜகோபுரமாய் அதிலும் பலர் அறியாத ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த சஷ்டி விழாவோடு தொடர்ந்து
சஷ்டிகா.